வாசியமும் பிராணாயாமம் வடயமும் இந்த மாதிரி விஷயங்கள் எதுவும் எனக்கு ஆரம்பத்தில் தெரியாது. என்னோட எனக்கு தெரிஞ்ச விஷயம்னா அடிதடி தான், குங்ஃபு, கராத்தே, கம்புலாட்டு, வாஷிங்கு, வர்மா, யோகா. இது தவிர வேறு இந்த மாதிரி ஒரு கலை இருக்குங்கிற விஷயமே எனக்கு தெரியாது. இப்போ ஐயப்பங்கிட்ட நான் சரணடைஞ்சு ஐயப்பனுடைய தொண்டு செய்துக்கிட்டு இருக்கும்போது உலக கோடீஸ்வரன் ஆகணும்னு எண்ணித்தான் ஐயப்பங்கிட்ட வந்தது. உலக கோடீஸ்வரன் இல்லை, இதுக்கு அடுத்து ஒரு வழி இருக்குன்னு ஐயப்பன் காட்டும்போது அப்பந்தான் பாட்டுச்சித்திரையாங்கிறவரை எனக்கு எழுத படிக்க தெரியாது. எழுத படிக்க தெரியாதனால ஐயாவுடைய புக்கையோ எதையோ எனக்கு தொடர்பில் கிடையாது. தொடர்பில் கிடையாமல் இருக்கும்போது ஐயாவே தியானத்தில் தெரிஞ்சுதான் 4 மாதம் என்னை தேடி கண்டுபிடிச்சி கோயில்புள்ள சரவணங்கிற ஒரு அன்பர் ஐயாவுடைய தொடர்பில் இருந்து அவர் சஷ்டி இதில் வச்சு காமிச்சு என்னை வந்து பார்க்க வந்து சொன்னதாக என்னை தேடி வந்தார். அப்போதான் பாட்டு சித்தருங்கிற ஐயாவும் எனக்கு அறிமுகம். இப்போ ஐயா வந்து எனக்கு இப்போ தீட்சை கொடுக்குற மாதிரிலாம் அன்னைக்கு வந்து ஐயா கொடுக்கல. அதாவது இப்போ இன்னைக்கு 4.5 மணி நேரம் அந்த வாசியோ அதாவது மெய்ப்பொருள் என்னங்கிறது ஒரு அதாவது ஒரு மூடன் கூட தெரிஞ்சுக்கலாம். வாசியை வந்து ஒரு முறை ஐயாவுடைய கிளாஸில் இருந்துட்டேன்னா அவனுக்கு படிப்பறிவே இல்லைன்னா கூட அந்த உணர்வு உணர்த்தி காட்டுற அளவுக்கு இன்னைக்கு ஐயாவுடைய டீச்சிங் வந்து எங்கே போயிடுச்சு. ஆனால் அன்னைக்கு எங்களுக்கு கொடுக்கக்கூடிய சூழ்நிலையில் 3/4 மணி நேரத்தில் வந்து இதுதான்ப்போ பொருள் அப்படின்னு தொட்டு காட்டினப்போ அப்போ ஐயாட்ட நான் கேட்குறேன், இது எப்படியா பொருள்னு சொல்லிட்டீங்க, இது எப்படிப்பானா? அப்போ ஐயாவே வந்து சொல்கிறாரு, இந்த இடத்துல 2 கிளாஸ் இருக்குதுப்பா, இதை நீ இந்த கிளாஸை போய் படி, இது அடையோன்னு சொல்லி கொடுக்குறாங்க அப்படின்னு 2 அட்ரஸ் ஐயா கொடுத்தாரு. அப்போ இந்த வாசி யோகத்தை ஐயப்பனே தேடி வந்து சொன்னதுனால ஐயாவுடைய முதல் குருவாக இருந்தால் கூட இதை முழுக்க எனக்கு படிப்பறிவு இல்லாதனால நான் சில விஷயங்களை ஏற்றுக்க மாட்டேன். ஆதாரபூர்வமாக இல்லாமல் எந்த விஷயத்தையும் ஏற்றுக்கிட மாட்டேன். அப்போ அடயோகம், சித்த வித்தியாத்தி, நாகயோகம், கிரியா யோகம் இப்படிங்கிற பல விஷயங்களை போய் இதுக்கு அங்கிட்டு வைத்தியம், ரசவாதம், நவபாஷாணம் இது மூலியமாக தான் அடைய முடியும். இதெல்லாம் அதில் இந்த பொருள் அப்படிங்கிறது அகார கற்பங்கிறது வந்து இதுக்குள்ளே இல்லது இல்லை, பூமியில் இருக்கிறது தான் அப்படின்னு சில குருமார்கள் குழப்பினாங்க. இப்போ ஐயா வந்து வலது இடது அப்படிங்கும்போது இதை சில குருமார்கள் குழப்பினாங்க. இப்போ இது எல்லாத்தையும் நோக்கி வந்து பலபடி இதுக்கு என்ன தான் உண்மை அப்படின்னு தவம்பெற்ற நாயகிட்ட போய் கேட்கும்போது அங்கே எனக்கு சில விஷயங்களை உணர்த்தப்படி அப்போ இதெல்லாம் நம்ம தேடி போனோம், எவ்வளவோ ரூபாய்களை செலவு பண்ணி நம்ம தேடி போனோம், இது ஐயா நம்மளை தேடி வந்து கொடுத்தாரு. கொடுத்துட்டு எனப்பா இதை ஐயப்பன் கொடுக்க சொன்னார்ப்போ அவனுக்கு கொடுத்தேன், இதை பண்ணுறதும் பண்ணாமல் இருக்கிறது உன் இஷ்டம்தான் அண்ணா. அப்போ ஒரு வார்த்தை சொன்னார், ஐயா எனக்கு கொடுக்கும்போது பங்குனி மாதம் கடைசி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு கொடுத்தாரு. கோயில்பட்டியில் மழை பெய்யறதே அபூர்வமாக இருக்கும். அவர் எனக்கு கொடுக்கும்போது கொடுத்து முடிக்கும் மழைன்னா மழை அப்படி ஒரு மழை பெஞ்சப்போ ஐயா சொன்னார், இந்த வாசி யோகத்தை மெய்ப்பொருள் தெரிஞ்ச பிறகு 48 நாள் மெய்ப்பொருளினுடைய இது வாழை பூஜையை பண்ணி முடித்த பிறகு தான் குயில் குத்து மயில் குத்து கொடுப்போம்பா. உனக்கு குயில் குத்து மயில் குத்தையும் ஏன்னா நீ தேடி வந்தால் லேட் ஆனதுனால இதை சேர்த்தே கொடுத்துட்டேன். நீ நான் கொடுக்குற முதல் சீடனாகவும் நீ இருக்கலாம், கடைசி சீடனாகவும் இருக்கலாம் அப்படிங்கிறத கூட. அப்போ இந்த குயில் குத்து மயில் குத்துங்கிறதுக்கு எந்த விளக்கமும் எனக்கு அது சரிவர புரியவில்லை. சரி இது என்னையே ஆகுங்கிற நான் கராத்தியில் வருஷ கணக்காக ஆகுங்கிறதத்தான பயிற்சியாக நான் எடுத்து பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். அப்போ எப்படி இந்த ஆகுங்கிறது எப்படி நான் குயில் குத்து மயில் குத்துன்னு எடுத்துக்கிறேன்ப்பா? நீ என்னைக்கு உனக்கு இதுக்குள்ள உணர்வுக்குள்ளே வரையும் அப்போ நீ இதை பண்ணுப்பா, இதை வந்து பண்ணணும் கட்டாயம் இல்லை, இது உன்னுடைய விருப்பம்பா அப்படிங்கிறத. இப்போ இந்த வாசியை பற்றி நிறைய விளக்கம் கொடுக்கும்போது ஐயாவுடைய பழைய அன்பர்களே ஐயாட்ட போய் கேட்குறாங்க, ஏன் அவருக்கு கொடுத்தமா ஒரு மாதிரி கொடுத்துருக்கிய, எனக்கு கொடுக்குற ஒரு மாதிரி கொடுக்குறிய அப்படின்லாம் இல்லை. அதில் முதலே கிளீனாக சொல்லியிருந்தார். அதாவது இப்போது ஒரு 3 வருஷத்துக்கு அப்புறம் மேச்சேரியில் ஒரு கிளாஸில் வந்து அப்போதான் ஐயாவும் நானும் திருப்பி ஒன்று சேர்ந்து கேட்கும்போது 4 மணி நேரம் 3 மணி நேரம் அந்த வாசியை பற்றி பார்த்தீங்கன்னா வாழை வாழையிலேயே வாசியை காங்க முடியுங்கிற அர்த்தத்தை அவர் சொல்லி முடிச்சிருந்தாப்புல ஐயா. நான் எப்படின்னா தாய் போய் தான் குட்டியை கூப்பிட முடியும். அப்போ தாய்ங்கிறவ மனம், குட்டிங்கிறது குண்டலி. அப்போ அதுக்கு அப்போ இம் அப்படிங்கிற சொல் வந்து நீங்கள் எந்த ஒரு விஷயம் இப்போ கியாருங்கிற சவுண்டு கொடுத்தா இருக்கிற பயிற்சியிலேயே அதிகமான சவுண்டு வந்து கராத்தில் அந்த கியாருங்கிற சவுண்டு தான், அதே தொப்புளுக்கு கீழே இறங்குறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் இந்த வாழைங்கிற பூஜையில் உள்ள சவுண்டு மூலாதாரத்தை இப்போ நீங்கள் கேட்டீங்க, இதில் எப்படி நாங்கள் அனுபவம் பண்ணணும் அப்படிங்கிறது அதான் சொல்லிட்டேன். இது வந்து உலகத்தில் கிடைக்கிறது இதெல்லாம் சித்தானந்தம், உலகத்தில் கிடைக்கிற விஷயங்கள் இதெல்லாம் சித்தானந்தம், இது பேரானந்தம். அப்போது இந்த உலகத்தில் என்ன ஒரு இன்பங்கள் கிடைச்சாலும் அது வந்து புலன்கள் அடங்காது, மன சந்தோஷம் அடையும். இதுவும் புலன்கள் அடங்கணும்னா ரெண்டே விஷயம், ஒன்று காமம் இன்னொன்று யோகம்.
அப்ப இந்த யோகத்தை தெரிஞ்சுக்கிடுறதுக்கு வந்து வேற எந்த விஷயத்தையும் இல்லை. இப்ப காமத்தை யாருக்கும் காட்டுறது இல்லை, அது தானா எப்படி உணர்வுக்குள்ள பாயுதோ அதே மாதிரி இந்த வாசியை தொட்டு காட்டுனா போதும், அதுக்கப்புறம் அது தானா உணர்வு பாயணும். அதனாலதான் இருக்க சித்தர்களே இதை விரிவாக்கமா சொல்றாரு, வள்ளல் பெருமானா தான் சொல்றாரு. ஏன்னா வாசியை வந்து அவர் வாசி வாசி என்று சொன்னாய் வெண்ணிலாவே, வாசி என்ன பேச கண்டாய் வெண்ணிலாவே, வாசி கூட பழக கண்டாயா வெண்ணிலாவே. இப்போ வாசி கூட பேசணும், வாசி கூட பழகணும். அப்போ வாசி கூட எப்படி பேசுறது அப்படின்னா, வாசினா அது ஒரு சொல் இல்லை, சொன்னது வந்து உங்களுக்கு புரியாது. ஏன் புரியாதுன்னு கேட்டீங்கன்னா, வாசி கூட நீங்க பழகல, குரங்கு கூட பழகினாத்தான் குரங்கு செய்யற பாச புரியும். அப்போ பாம்பு கூட பேசினாத்தான் பாம்பு கூட செய்யக்கூடிய பாச புரியும். இப்ப வாசி கூட பழகாம என்னமோ முணங்கடாம் அப்படிங்கறது மட்டும்தான் தெரியும். இது வந்து ஓம் போர் புவஸ்தஹ தத்த விதூர்தரேண்யம் பர்கோ தேவஸ்த தீமஹி தியோ யோன பிரசோதயா, இந்த இதைத்தான் இப்ப வாசியில சொன்ன. இது மட்டும் இல்ல, ஓம் சாமி சரணமயப்பா, அப்போ இந்த கிளாஸ் ஒவ்வொன்றையும் இப்போ அகரத்து விளக்கம் கொடுக்கும்போது உகரத்து விளக்கம் சொல்றாரு, ஊதுவான் ஊதெறிய அவனே சித்தன் அப்படிங்கிற விளக்கத்தை ஐயா இயற்கையை சொல்லி முடிச்சிட. அப்போ ஊதுவான் ஊதெறியங்கிற விளக்கத்தை சொல்லி முடிச்ச பிறகு இவங்க அதையே மாத்தி உறிஞ்சிக்கிட்டு எனக்கு அந்த பிரச்சனை எனக்கு ஐயா சரியா காட்டி கொடுக்கல அப்படிங்கிற கம்ப்ளைண்ட் நிறைய பேர் வந்து தெரிஞ்சு என்கிட்டயே பல பேர் வந்து உங்களுக்கு காட்டின விஷயத்தை எனக்கு காட்டலைங்கிறாரு. ஐயா வந்து சொல்லிட்டாரு, இது வந்து உணர்வுப்பா, இது இறைவன் காட்டக்கூடிய ஒரு பொருள், ஐயாவே நினைச்சாலும் காட்ட முடியாது, அவர் காட்டக்கூடிய ஒரு ஏவுகணை. இப்ப நானே நினைச்சாலும் உங்களுக்கு காட்ட இயலாது. உணர்வுக்குள்ள போனா மட்டும்தான் அகரத்துக்கு விளக்கம் சொல்லியாட்டு உகரத்துக்கு விளக்கம் சொல்லியாச்சு. முத கூத்து அகர உகரத்துக்குள்ளது, ரெண்டாவது கூத்து அகரத்துக்குள்ளது அப்படிங்கறத குயில் கூத்து மயில் கூத்து சொல்லிடுறாப்ல. அப்புறம் அகரம் என்ன உகரம் என்னங்கிறதுக்கு அதுக்கு மெய்ப்பொருளையே விளக்கம் கொடுத்துருதாப்ல. இப்ப இது உள்வாங்காதது அவங்கவுங்களுடைய தப்பு தான் ஒழிய வேற எந்த செயலும் கிடையாது. இதுக்கு என்ன காரணம் என்னன்னா, இப்ப வந்து நான் ஐயா மேல தப்பு இல்லை, ஐயாவை உயர்த்தி பேசுறதுக்கோ இல்ல, இந்த வாசி யோகம் தான் சிறந்தது ஐயா கொடுக்கறதாங்க இல்ல, மொத்தத்துக்கு இந்த விஷயத்த ஐயாவுக்கு ஐயப்பன் காட்டி கொடுத்தது, இந்த வாசியை தெளிவுபடுத்தினது ஐயப்பன் எனக்கு காட்டி கொடுத்தது. உங்களுக்கு எல்லாத்துக்கும் எப்படி காட்டி கொடுத்ததோ அதே மாதிரிதான் ஐயாவும் எனக்கு காட்டி கொடுத்தாரு. ஒவ்வொரு விஷயமும் இது இல்லையே, ஏதாவது ஐயாட்ட நான் போன் போட்டு காத்தோம்னா உனக்கு ஐயப்பனே கூட இருக்கான்ப்பா, அவன் காட்டி கொடுத்துருவான்ப்பா, நான் காட்ட சொன்னேன் என் வேலை அதோட முடிஞ்சு போச்சுப்பா அப்படின்னு போனை கட் பண்ணிடுவாப்பா. அப்போ ஒவ்வொரு விஷயத்தையும் ஐயப்பன் கிட்டேயே உணர்ந்து உணர்ந்து கேசப்போது, இதை ஒரு 6 மாசம் எழுந்திருக்காம உட்கார்ந்து பண்ணும்போது தான் இதனுடைய முழு நோக்கம் என்ன, மற்ற இதுக்கும் இதுக்கும். அப்போ இப்போ வாசி யோகம் தான் சிறந்ததா அப்படின்னு உங்களுக்குள்ள ஒரு கேள்வி வரும். வாசி யோகம் தான் சிறந்ததுங்கிறது இல்லை, உலகத்துல ஈசனா தோன்றிய காக்க பூஜைன்றது வாசி யோகத்தை தான் பத்தி சொன்னார். உடைய பிராணயமத்தையோ அடயுகத்தையோ ராஜயோகத்தையோ சித்த வித்தியத்தையோ இது எல்லாமே வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நிலையை அடைஞ்சிருக்காங்க. திருஞான சம்பந்தர் சொன்ன மாதிரி, இயற்கையினே நான் முடித்து வைத்தேனோ உமைவள்கிட்ட பால் அருந்ததுக்காக அப்படின்னு கேட்பாரு. அதே மாதிரி இயற்கையினே முடித்து வச்சவங்களை எல்லாருமே எல்லா நிலையும் அடைஞ்சிருக்காங்க. ஏன்னா சித்த வித்தியாசத்துல ஐயா அடைஞ்சிருக்கிறாரு, தயானந்த சரஸ்வதிங்கிறவர் அடைஞ்சிருக்கிறாரு, கிரியா யோகத்துல பாபாஜி அடைஞ்சிருக்கிறாரு, அடயுகத்துல நாராயணகிரிங்கிறவர் அடைஞ்சிருக்கிறாரு. இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நிலையை அடைஞ்சிருக்காங்க, இதுதான் சிறப்புன்னு சொல்ல வரல. ஆனா யுக யுகமா செமந்து வரக்கூடிய கர்ம வினைகளை வேறு இருக்கக்கூடிய சக்தி வாசிக்கு மட்டும்தான் இருக்குங்கிறது என் ஐயன் காட்டியது, வள்ளல் பெருமான் காட்டியது. இது எப்படின்னா, மெய்ப்பொருளை காட்டுனா தலையில இடிவில அப்படின்னு சொல்லி அகத்தியர் சொல்லி இருக்கிறாரு, புஜண்டர் சொல்லி இருக்கிறாரு, இப்படி பல பேரும் பல சாபங்கள் கொடுத்துருக்காங்க காட்டுனவங்களுக்கு மட்டுமே. ஆனா இந்த வாசியை காட்டுனா, வாசியை தொட்டு காட்டினாலும் வாசியோட பழகி காட்டுறதோ ஒரு மனிதனுக்கு செய்தா 7 பிறவி வம்சம் வேறு இருக்கப்படும் அப்படிங்கிறத வள்ளல் பெருமானும் என் குருவான தவசிப்படி தம்புறாரும் பல பேர் எனக்கு யோகத்துல வந்து மிரட்டுறாங்க. அப்போ 7 பிறவியினுடைய தன்மையை எடுக்குதுன்னா, இப்ப இந்த வாசியினுடைய தன்மை என்ன வீச்சா இருந்தா இதனுடைய பயன் அளிக்குங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. இப்போ இது எப்படி மக்களுக்கு ரீச் ஆகும், இப்போ இதை அப்போ இது 7 பேரையும் போனா போறாவில்ல அப்படின்னு வந்தா எப்படி ராமானுஜர் இந்த விஷயத்த மெய்ப்பொருள் தெரிஞ்சா நம்ம தலை மட்டும்தானே வெடிக்கும் அப்படின்னு சொல்லி ஸ்ரீரங்கத்து மேல ஏறி நின்று இதை கத்தி மக்களுக்கு தெரியப்படுத்தணும்னு நினைச்சாரோ,
அதே மாதிரி ஐயா கொடுக்குற வாசியமும் அவருடைய அவருடைய பாடு அவருடைய மெய்ப்பாடும் அவருடைய ஐயப்பனே கொடுத்து வந்து கொடுத்தாங்கிற விஷயம் மக்களுக்கு ஏதாவது சித்தராகவோ யோகியாகவோ ஞானியாகவோ வரல. இன்னும் இப்போ 2018 நடக்கு, 2030 2035 என்ன மாதிரி பல சாமியார்கள் வேஷம் போட்டு பல விதத்தில் வருவாங்க. அதை உணர்வு மூலியமாக உணருங்கிறதுக்காக மட்டுமே ஐயன் என்னை வெளியே அனுப்பியிருக்கிறாரு. இப்போ வள்ளலார் சொன்ன விஷயத்த உணர்ந்தாப்போம். மனங்கிறது வந்து தேடுதல், உணர்வுங்கிறது ஆத்மா. இப்போ இந்த உணர்வுகளை போனா தான் அந்த தேடுதல்ங்கிற எண்ணம் குறையும். இப்போ நீங்கள் மனசுகிட்ட சொல்கிறத இப்போ நான் சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்பாங்க. இப்போ ஐயா சொன்ன மாதிரி 3 வருஷம் சாப்பிட்டீங்களா, 3 வருஷம் சாப்பிடாம இருக்கீங்கள, 3 வருஷம் சாப்பிடாம இருக்கீங்க அப்படின்னா, 3 வருஷம் சாப்பிடாம இருக்கீங்கன்னு ஒருத்தர் சொல்லி நீங்கள் உங்க என்கிட்ட இருக்கும்போது உங்களால் என்ன ஃபீல் பண்ண முடியுது, அது மட்டும்தான் சத்தியம், வேறு எதுவும் கிடையாது. அப்போ தூங்காமல் இருக்கலாம், அப்போ தூங்காமல் படுத்து தூங்கல, உட்காந்து நம்ம தியானத்தில் தூங்குவோம், தூக்கம் பாதி தியானம் பாதிங்கிற விஷயம். அப்போ இந்த விஷயம்லாம் கண்டு இது உண்மை இல்லை, இது வித்தையும் இல்லை. அப்போ இதை என்கிட்ட கேட்டி கேட்கும் போதோ, இல்லை என்கிட்ட இந்த விஷயத்தை வாங்கும் போதோ, இல்லை மக்கள்கிட்ட நான் இதை சொல்லி கொடுக்கும் போதோ ஏதோ வீச் ஆகுதா, அவங்ககிட்ட புலன்கள் அடங்குதா, அந்த புலன்கள் அடங்குனா சத்தியம், இல்லைன்னா இதுவும் ஒரு விஷயம், இது ஒரு சொல்லி செய்யக்கூடிய விஷயம் தானே ஒழிய இது உண்மை ஆகாது. இப்போ நான் உண்மைங்கிறத நீங்க எப்படி உணர்ந்துக்கிடுறதுன்னா, பாட்டு சித்தரையா சொன்னாரு, டிவியில விளம்பரம் காட்டினாங்க அப்படிங்கிறதெல்லாம் வச்சு நீங்க வந்து என்கிட்ட வந்து இந்த இதை கிளியர் பண்ண வந்தீங்கன்னா நீங்க உண்மையிலேயே முட்டாள்தான். நீங்க என்கிட்ட வரும்போது ஏதோ ஒரு சக்தி ஃபீல் பண்ண முடியுதுன்னு தொட வந்தீங்கன்னா மட்டும்தான் இது சத்தியம். அப்போ வாசி எப்படின்னா, இந்த இதை நீங்க உணர்ந்தா தான் வாசியை உணர்த்த முடியும். இப்போ வாசியை நீங்க முறப்படினா வாழையிலே வாசியினுடைய தத்துவத்தை தெரிஞ்சுக்கலாம். வாழையிலேயே வாசி காங்க முடியுமா அப்படின்னா முடியும் கண்டிப்பா. எப்படி ஒரு செக்ஸ்ல உணர்வோ எப்படி ஃபீல் பண்ண முடியுதோ அதே மாதிரி வாசியை தொட்டுட்டோம்னா அதுல என்ன ஃபீலிங்ஸ் கிடைக்கோ அந்த ஃபீலிங்ஸ் இதுல உணர முடியும். அப்போ வாசி நமக்குள்ள ஓட ஆரம்பிச்சிருச்சுங்கக்கூடிய முதல் இருக்கும். ரெண்டாவது விஷயம் இயற்கை சொன்னேன், உடல்ல எந்த நோயா இருந்தா கூட அது வேறு இருக்க ஆரம்பிக்கும் படிப்படியா, நோயினுடைய தாக்கத்தை பொறுத்து. ஒரு சுகரா இருந்தா 3 மாசம்தான், அதுக்கு மேலே சுகர் போவே போயிடும். வாழையை அதாவது வாழையும் குயில் கூத்தும் சரிவர பண்ணுனா, அதாவது நெருப்பும் கணமும் ஒன்று சேரணும். இப்போ கணம்னா என்னன்னு கேட்டீங்கன்னா உருக்கும் தன்மை உள்ளது, நெருப்புனா என்னதுன்னு கேட்டால் அது எருப்பு. இப்போ ஒரு கம்பி எடுத்து அடுப்பில் போட்டு நெருப்பில் எரிச்சு திருப்பி நெருப்பு அணைச்சிட்டேன்னா அந்த கம்பியில் எப்படி சொக்கலம் உதிருதோ அதே மாதிரி கணலை எடுப்பாம வெறும் நெருப்பில் இந்த உடலை காய வச்சு காய வச்சு எடுத்தா உடம்பு தான் வீணாக போகும். இதுல எந்த பலனும் இல்லை. இப்ப கணல் எப்படின்னு கண்ணா ஊன் உருக்கி ஒளி பெருக்கப்போ ஊனை உருக்கணும்னா எப்படி ஊனை உருக்குறது, நெருப்பு உருக்க முடியாது. நெருப்பு காய வைக்க தன்மை மட்டும்தான் இருக்கக்கூடிய, உருக்கும் தன்மை அதுக்கு கிடையாது. அது வெளிப்பொருளா இருந்தாலும் சரி உள்பொருளா இருந்தாலும், யோகமா இருந்தாலும் அதுதான், வெளியே மருத்துவமா இருந்தாலும் அதுதான், மெட்டலா இருந்தாலும் அதுதான். அப்போ மெட்டலோட ஒரு காத்தோட இன்னொரு காத்து சேர்ந்தா கணலா மாறுது. அப்போ வாசியில எதோட எது சேர்ந்தா கணலா மாறுது, வெளியே இருக்கிற காத்தும் உள்ள இருக்கிற குண்டலிங்கிற ஜனதியும் காத்தும் ரெண்டு ஒன்று சேரும் போது அது கணலாகுது. இந்த கணல் உடலுக்குரிய ஒவ்வொருடைய நோய்களையும் தீர்க்கக்கூடிய தன்மை வருது. இப்போ யோகத்துல இருக்கிறவங்க இதை கத்துக்கிடலாமா, நான் சம்சாரதாகத்தோட இருந்தோம்னா இந்த வாசியத்தை கட்டினா நான் வெளியே வந்துடுவேனே அப்படிங்கல. மனித பிறப்புங்கிறது கல்யாணம் முடிச்சு பொண்டாட்டி பிள்ளைகளோட சந்தோஷம் மறந்துட்டு செல்வாக்கை அனுபவிச்சுட்டு சாகிறதுக்காக இந்த மனித பிறப்பு அல்ல, அதுக்கு எத்தனையோ பிறப்புகள் இருக்கு. இந்த மனித பிறப்புங்கிறது தன்னை உணர்ந்து பிறருக்கும் உணர்றதுக்காக கொடுக்கப்பட்ட பிறப்பு தான் மனித பிறப்பு. அப்போ தான் மட்டும் வாழ்ந்துட்டு செத்து போனோம்னா அதுக்கு ஆடு மாடு நாய் பண்ணி இந்த இது எல்லாமே அதுக்கு ஏன் பிறந்தேன் ஏன் வளர்ந்தேங்கிறது தெரியாது. அதே மாதிரி மனிதன் குடும்பத்துல கல்யாணம் பண்ணணும், கல்யாணம் முடிச்ச உடனே பிள்ளை பெறணும், பிள்ளை பெற்ற உடனே பிள்ளைய வேலையை சேர்க்கணும், அப்புறம் அதுக்கு கல்யாணம் பண்ணணும், அதை முடிச்சு வச்சுட்டு சாகணுங்கிறதுனா அதுக்கு இந்த மனித பிறப்பு தேவையில்லை. மானிடராக பிறப்பது அரிது, அரிது அரிது அதில் கூண் குருடு செவுடு நீங்கி பிறப்பது அரிது. அப்படிப்பட்ட ஒரு உதயத்தை நான் அடைய முடியுமா அப்படின்னு சில கேள்வி வரும். இன்னைக்கு காலையில கூட ஐயாவுடைய பையன் உதயங்கிறவர் கேட்டாப்ல, இப்போ எங்களால் அந்த நிகழ்ச்சிக்கு போக முடியுமா அப்படின்னு. மனித பிறப்பே அந்த நிகழ் அடையிறதுக்கு தான், அப்புறம் இப்போ போக முடியுமா பிறகு போக முடியுமாங்கிறதுக்கு இல்லை. யாரா இருந்தாலும் ஆணா இருந்தாலும் ஆண் பெண்ணுங்கிறது வந்து ஒரு இனப்பெருக்கத்துக்காக கொடுக்கப்பட்ட விஷயம் தன்னுடைய. எப்படி ஆணுட்ட விந்தோ பெண்ணுட்டு அதே மாதிரி சுரையிடறான், இந்த ரெண்டும் சேர்ந்ததுதான் யோகம். அப்போ இவங்களால முடியும். இப்போ சிலவங்க சொல்லுவாங்க பெண் அடைய முடியாது ஆணால மட்டும்தான் அடையும், அவங்களுக்கு தான் விந்து கிட்ட பவர் இருக்கு அப்படி. அப்படி இல்லை, அப்படி பெண் அடைய முடியாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா
முதல்ல உலகத்துல முத முதல்ல ஒளியானது ஆண்டாள் அம்மா தான், அப்புறம்தான் மத்த எல்லாரும். அப்போ அவங்க அடைய முடியாதுன்னா அப்புறம் அவங்க எப்படி அடைஞ்சாங்க, காரைக்கலியம்மையார் எப்படி அடைஞ்சாங்க, மீராபாய் எப்படி அடைஞ்சாங்க, அம்மையார் எப்படி இளமையிலேயே முதுமை பதவி எப்படி அடைஞ்சாங்க, அப்ப இவங்க எல்லாம் பெண் இல்லையா?